மனித வியாபாரத்தையும் மனித ஆட்கடத்தலையும் இணைத்தே பார்ப்பதை நாம் காணலாம். ஆனாலும் இவை இரண்டும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பில்லாத தனித்துவமான தன்மைகள் கொண்ட வெவ்வேறு குற்றங்களாகும். ஒரு நாட்டின் பிரஜை அல்லது குடியிருப்பாளர் அல்லாதவரை நிதி சார்ந்த நலனுக்காக சட்டவிரோதமாக இன்னொரு நாட்டிற்குள் அனுப்புவதே மனித ஆட்கடத்தலாகும். இது உண்மையில் தேச எல்லைகள் ஊடாகவே இடம்பெறுகின்றன. இது கடத்தல்காரர் மற்றும் பங்கேற்பவரின் சுய விருப்புடன் இடம்பெறும் குற்றமாகும். மனித வியாபாரம் என்பது இதைவிட மாறுபட்டது. அதாவது நாடுகளுக்கு இடையிலும் நாட்டிற்குள்ளும் இடம்பெறலாம். பாதிக்கப்படுபவரின் சுய விருப்பின் பேரிலேயே மனித ஆட்கடத்தல் இடம்பெறும். ஆனாலும் மனித வியாபாரத்தில் பாதிக்கப்படுபவர்களின் சுய விருப்பம் இருக்காது. அவர்கள் அதற்கு இலக்காகின்றனர். இவ்வாறு சிக்குபவரை குற்றவாளியாக பார்க்க முடியாது. அவரை பாதிக்கப்பட்டவராக மட்டுமே பார்க்கலாம். ஆனால் மனித ஆட்கடத்தலில் அவ்வாறு சம்மதித்தவர்கள் கடத்தல் செயற்பாட்டின் போது அல்லது தமது இலக்கு நாட்டை சென்றடைந்த பின்னர் சட்ட ரீதியற்ற நிலைமை காரணமாக மனித வியாபாரத்திற்கு சிக்கி இலக்காகும் வாய்ப்பு உண்டு. பலர் சட்டத்திற்கு புறம்பான வகையில் பல்வேறு தொழில்களுக்காக வெளிநாடு செல்கின்றனர். ஆகையால் அவர்கள் பல்வேறு சுரண்டல்களுக்கு உள்ளாகின்றனர். மத்திய கிழக்கிற்கு சென்றுள்ள தொழிலாளர்கள் பல்வேறு வகையில் சுரண்டல்களை எதிர்கொள்வதை நாம் அறிவோம். பாதுகாப்பான மனித இடம்பெயர்வை உறுதிப்படுத்தும் சட்டங்களை புறந்தள்ளிவிட்டு சட்டவிரோதமாக வெளிநாடு செல்லும் பலருக்கு இந்நிலை ஏற்படுகின்றது. சட்டவிரோதமாக வெளிநாடு செல்வது இலகு என்பதால் அநேகர் தவறான பாதையை தேர்ந்தெடுக்கின்றனர். சட்டவிரோதமாக இடம்பெயர்பவர்கள் திட்டமிட்டு செயற்படும் குற்றவாளிகளின் இலக்காகின்றனர். ஏதாவது ஒரு வழியில் புலம்பெயர விரும்புகின்றவர்களை தமது சுய விருப்பின் பேரில் தமது சுயநலனுக்காக இந்த குற்றவாளிகள் பயன்படுத்துகின்றனர். அரசியல் சூழல் மற்றும் பொருளாதார அழுத்தம் காரணமாக இடம்பெயர்பவர்களும் உண்டு. உதாரணமாக யுத்த வளையத்திலிருந்து தப்பிச் செல்லும் அகதிகளை குறிப்பிடலாம். மனித வியாபாரம் என்பது எல்லை ஊடாக மட்டும் இடம்பெறும் குற்றமல்ல. நாட்டின் பல்வேறு பிரிவுகள் மற்றும் பொருளாதார நிலைமைகள் காரணமாக மனித வியாபாரத்திற்கு அநேகர் இலக்காகின்றனர். அதில் பணிப்பெண்கள், ஊழியர்கள் மற்றும் பாலியல் தொழிலாளர்கள் உட்படுகின்றனர். அவர்கள் பொருளாதார சட்ட வரைவுக்குள் உட்படாதவர்களாவர். இருந்தாலும் பல்வேறு வழிகளில் சுரண்டப்படும் பெரும்பாலான மனிதர்களை காணலாம். ஓய்வு மற்றும் விருந்தோம்பல், சுற்றுலா, கட்டுமானம், விவசாயம், தோட்ட, கல்வி மற்றும் உற்பத்தித்துறை என ஒழுங்குபடுத்தப்பட்ட தொழில்களுக்குள்ளும் அவர்கள் சுரண்டலுக்கு ஆளாகின்றனர். அதற்கமைய அனைத்து பிரிவுகளிலும் மனித வியாபாரம் மற்றும் அதற்கு பலியாகும் நபர்களை இனம் காண கட்டமைப்பை ஸ்தாபிப்பது அவசியமாகும். இலக்காகும் நபர்களை உரிய முறையில் கண்டுபிடிப்பதே மனித வியாபாரம் என்ற குற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறையாகும். இந்த வழிமுறையை ஆதரிப்பதற்கும் மனித வியாபாரத்தை தடுப்பதற்கும் ஆட்கடத்தலுக்கு எதிரான தேசிய படையணியுடன் இணைந்துள்ள ஆசிய மன்றம் சுரண்டலுக்கு உள்ளானதாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் உண்மையாகவே மனித வியாபாரத்திற்கு இலக்காகி உள்ளனரா என்ற முடிவை எட்ட அதிகாரிகளுக்கு உதவுவதற்கான வழிமுறையை அபிவிருத்தி செய்துள்ளது. மனித வியாபாரம் தொடர்பாக மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ளவும் இந்த குற்றத்திற்கு எதிராக நிற்பதற்கு பங்களிப்பு செய்வது எவ்வாறு என அறியவும் இந்த வீடியோ இறுதியிலுள்ள லிங்கிற்குள் பிரவேசியுங்கள்.